வாங்க சாமி, வாங்க சாமி. என்ன இவ்வளவு நேரம் கழிச்சு வர்றீங்க? வாங்க 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 வாங்க. இவர் தான் ஆனந்தர், சித்த வைத்தியர். நம்ம ஊருக்கு புதுசா வந்திருக்காரு. என் தோட்டத்து பங்களாவில குடி வச்சிருக்கேன். இவர் எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம். இவரு ராஜாங்கம்னு பேரு. அவருக்கு பதில் வெள்ளு பேரு. அம்மாடி, சாமியார் வந்திருக்காரு. சந்திர வெள்ளதா கூடு. அதே பையன் தான், அதே பையன் தான். பையன் எப்படி சும்மா தள தள தளான்னு தேங்காய் எண்ணெயில குளிப்பாட்டின மாதிரி எம்பிபிஎஸ் படிச்சிருக்கான். நல்ல வேலை, இன்னும் வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறதுனாலதான் ரொம்ப பேர் உயிரோட இருக்காங்க. சிரிப்பு என்ன சிரிப்பு? அடே வெக்கமா, பரவாயில்ல. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி உலகத்துல பெண்களே கிடைக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு மாப்பிள்ள வந்திருக்கான்னு தெரிஞ்சோடனே வெக்கப்பட்டு ஓடி போய் ஒழிஞ்சுக்கிறது, கல்யாணம் ஆன உடனே புருஷன் சிண்டை பிடிச்சுக்கிறது. எப்படியாவது இன்னைக்கு சம்பந்தத்தை பேசி முடிச்சிடணும். அந்த பையன் பக்கத்துல நம்ம லட்சுமி நின்னான்னா சீதையும் ராமர் மாதிரி இருக்கு. கதிர்வேல், அவ்வளவு பெரிய இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மால ஒண்ணும் அதிகம் கொடுக்க முடியாது. நீங்க ஒண்ணும் கொடுக்க வேணாம், பொண்ண கொடுத்தா போதும். என்னமோப்பா, இந்த வீட்டுக்கு எல்லாமே நீதான். உன்னுடைய முயற்சியிலதான் அவளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். என் முயற்சி என்ன இருக்கு? எல்லாம் நமக்கு மேல ஒருத்தா இருக்கான அந்த பிள்ளையார் செயல். வரலாமா? பிள்ளையார் பேர் சொன்னோட பிள்ளையார் தம்பதிகளே வந்தாச்சு. கணேச பிள்ளை வந்திருக்காரு. வாங்க. நான் மட்டும் வரலப்பா, பின்னால ராஜாங்கமே வந்துகிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க 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 வாங்க. சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க ஓடு. மெருவா போடுறேன், மெருவா போடுறேன். விருச்சு வாங்கண்டி, உட்காருங்க. Thank you.
நாங்க கொடுக்கணுமா? இன்னொரு பாட்டு பாடினா மாப்பிள்ளைக்கு பணம் காப்பான் போல இருக்கு. சீக்கிரமா பேசு. பேசுறது என்ன? பொண்ணை மட்டும் நீங்க கொடுங்க, பாக்கி நாங்க என் தாய் பாஷ எனக்கு புரியலையேன்னு வருத்தப்பட்டான். காலம் வரும்போது உனக்கு புரியவும்மான்னு சொன்னேன். பெத்த மகனே உன்னை இத்தனை கேள்விகள் கேட்டிருக்கும் போது ஊர் வந்து என்னென்ன கேட்டிருக்கோம். நாம எப்படி இருந்தாமோ வாழ நினைச்ச இந்த வாழ்க்கை, நான் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போய் எப்படியோ ஆயிடுச்சு. கடவுள் இப்ப கண்ணை திறந்துட்டார், அதனாலதான் நாம திரும்ப சந்திச்சிருக்கிறோம். மகனுடைய கல்யாணத்தை செய்து பார்த்துட்டேன்னா நானே என்ன போலீஸ்னு ஒப்படைச்சுக்குவேன். இல்ல, பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நாம ரெண்டு பேரும் ஒரே அடியா உறங்கிடுவோம். பார்வதி, லட்சுமி கிட்ட நான் யாருங்கிறது நீ சொல்லிட்டியா? ஐயோ, சொல்லக்கூடாது. சொன்னா நம்ப மாட்டான், என்னையே சந்தேகப்படுவான். ஆமா பார்வதி, ஆமா, அவகிட்ட சொல்லக்கூடாது. அவ கண்ணுக்கு அப்ப செத்தவராவே இருக்கட்டும். இவர்தான் அப்பான்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அவ நம்புற நேரத்துல நான் தூக்கு வேடைக்கு போயிட்டான். காலாகாலத்துக்கு அந்த கவலை அவளுக்கு தீராது. அவ கல்யாணத்தை நான் நேர்ல பார்க்கணுன்றதுக்காகத்தான் தெய்வம் என்னை இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஆமா, நீ என்ன லட்சுமிக்கு கல்யாணம் பேசுற? பேசிட்டேன். யாருக்கு? உங்க அண்ணன் மகனுக்கா? அந்த கிறுக்கருக்கா. பையன் மெட்ராஸ்ல இருக்கா, டாக்டர் படிச்சிருக்கா, நல்ல சம்பந்தம். அப்படியா? நானும் நல்ல நேரத்துலதான் வந்திருக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் இல்லாம கல்யாணம் நடக்கலாமா? இதோ தாலியை கொண்டு வந்திருக்கேன், மகள் ஆசீர்வாதம் பண்ணுங்க. கல்யாணம் நடக்கிற இடத்துல நான் நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணக்கூடாதா? அங்கே சுவாமிகளா வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க, இங்க அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. மகளே,
என் தாய் எப்படி சத்தியம் தவறாம வாழ்ந்தாளோ அப்படி நீயும் வாழணும். மஞ்சளும் குங்குமமா பல்லாண்டு காலம் வாழணும்மா. அப்ப நான் புறப்படுறேன். ஜாகிரதையா இருங்க, நான் வரேன். வலதுகால எடுத்து வச்சு கருப்ப. அண்ணி அண்ணி அண்ணி, இந்தாங்க மாங்கல்யம், இந்த கையால் எடுத்துட்டு போங்க. என்ன மாங்கல்யமா இப்படி கொடுங்க, எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கும். வாழ்க்கையும்
நான் யாரையும் அவமானப்படுத்த விரும்பல, எங்களை விட்டுடுங்கன்னு தான் சொல்றேன். அவமானப்படுத்துறதுக்கு என்ன யாருக்கு? ஊர்ல உள்ளவங்க பார்த்து சிரிப்பான். கல்யாணம் பண்ணின அப்புறமும் சிரிக்கத்தான் போறான். அந்த சிரிப்பை கல்யாணம் இல்லாமலேயே சிரிக்கட்டுமே. ராஜாங்க ரொம்ப மரியாதையா, ரொம்ப மரியாதையா பொண்ண மறைச்சு கல்யாணம் பண்ண வந்தமா, இல்ல யாருக்கும் தெரியாம தாலி கட்ட சொன்னமா? எல்லா கதைகளையும் நீங்களே அறந்து விட்டு பொண்ணு ஆற்றுதல்ல பாத்துக்கீங்களா? கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறது காரணம் என்ன? காரணத்தை சொன்னா அந்த பொண்ணுக்கு காலாகாலத்துக்கும் கல்யாணம் நடக்காம போயிடும். அந்த பழி எனக்கு வேண்டாம். ஐயா என்ன நடந்தது, ஏது நடந்ததுன்னு ஒண்ணுமே சொல்லாம இப்படி புறப்படுறீங்களே, உங்களுக்கு இதயம்னு ஒண்ணு இருக்கா? ஊரெல்லாம் திரிக்கிறதுக்கு தானா உங்களோட சம்பந்தம் வச்சோம்? உங்களை நான் விட மாட்டேன். இந்த கல்யாணம் நடக்காம நான் உங்களை விட மாட்டேன். யா வர வழிவிடமா? வர அந்த பொண்ணுக்கு ஒரு வழியை சொல்லுங்க. என்ன தாலியா கட்டிட்டா வழி சொல்றது? ஏன் ஏன் நிறுத்து நீங்க கல்யாணத்தை? ஐயா நீங்க ஆண் பிள்ளைய பெத்தவங்க, ஆயிரம் பொண்ணு பாக்கலாம், ஆனா அது பொண்ணையா? நீங்க கட்டாத தாலியை எவனாவது கட்டுவாரா? எங்க கொலை போட்டுட்டு வெளியே போங்க. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு மடத்தாமா நாளை எங்க அப்பா தான் தயா பாட்ட செஞ்சோம். முதல்ல எங்க ரெண்டு பேரையும் வெட்டி போட்டுட்டு போங்க. இவ்வளவு செஞ்சவன் அதையும் தான் செய்வான். கொஞ்சம் தள்ளுன்னு பேச. ஏகாம்பரம் என்ன, என்கிட்ட யாரும் எதுவும் பேச வேண்டாம். ஐயா உங்களை கும்பிடுறையா? இங்க மானம் மரியாதை போயிடும். நாளைக்கு திருமணம் நடக்க முடியாது. ஒண்ணுன்னு பத்து பேசுற ஊரையா இது? தாலியை கட்டிட்டு வேணாலும் கூட்டிக்கிட்டு போங்கய்யா. கூண்டுல வச்ச கிளி மாதிரி வளர்த்த பொண்ணு குனிஞ்ச தலை நிமிந்ததுல ஒருத்த சொல்ல முடியாது. அத பாருங்க ஐயா, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம அப்பாவியா உட்கார்ந்துருக்கு பாருங்க. ராமு பேசாம நிக்கிறீடா, நீயாவது உங்க அப்பா கிட்ட சொல்லக்கூடாது. அப்பா இதெல்லாம் நல்லா இல்லப்பா, பெண் பாவம் நம்மள சும்மா விடாது. பெரிய பாவத்தை கண்டுட்டேன், எல்லாம் எனக்கு தெரியும். வர பெரிய சீமா, பெரிய லட்சாதிபதி, உங்க பணத்துக்காக வாங்கி நாங்க பொண்ணு கொடுக்க வந்தோம். உங்க மாதிரி ஆயிரம் பணக்காரங்க பாத்துருக்கீங்க. ரெண்டு தீவிரங்களை நடத்துறது நிறுத்திட்டு போறீங்க. உங்க மனசு என்ன கல்லா? பொண்ணு அழுதா பூமியை நடுக்கும் சொல்லுவாங்க, உங்க மனசு நடுக்கல? என்ன காரணம், எதுக்காக கல்யாணத்தை நிறுத்திட்டு போறீங்க? எந்த நாய் உங்கள்கிட்ட என்ன சொல்லி? அந்த நாய்களை பத்தி ஆயிரம் சமாச்சாரம் எனக்கு தெரியா? எனக்கு தெரியும் ராஜாங்க பிள்ளை, எனத்தெல்லாம் குறிக்குது. மரியாதையா சொல்றேன், உங்க பையனை தாலி கட்டி சொல்லுங்க. இல்ல பட்டத்துக்கே வந்து உங்க மானத்தை வாங்கி விடுவா? வாங்கியா மானத்தை வாங்குறதுக்கு பட்டம் வரைக்கும் போகணுமா? ஏகாம்பரம் மரியாதையா பேசு. வரக்கலாம் மரியாதை. ஏகாம்பரம் வர. ஐயா தெளிவா பண்ணுங்க ஐயா. ஐயா நான் சொல்றதை கேளுங்க ஐயா. ஐயா அவங்க போறாங்களே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அலங்காரம் நினைச்ச பொண்ணுக்கு அடுத்த வாழ்வு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. மனவரையில் உட்கார்ந்த பொண்ணுக்கு மறுமாப்பிள உருவானா? ஐயா காலம் பூரா அந்த பொண்ணு அழுகிறதே செத்து போயிடுயா. நீங்க அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேணாம், உயிர் கொடுக்க. ஐயா நீங்க எது கேட்டாலும் தரலாம், எவ்வளவு பணம் கேட்டாலும் தரலாம், இந்த வீட்டையே அந்த பொண்ணுக்கு அதை எடுத்து வைக்கணும். எவ்வளவு நகைநட்டு கேட்டாலும் போடுறோம். Thank you.